ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நருட்டோவில் உசுமாக்கி கிளான் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு தவிர்க்க முடியாத கிளான் அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த கிளான் எப்படி உருவாச்சு, அந்த கிளான் மெம்பர்ஸ்லாம் யார் யார், அவங்களுடைய ஆரிஜினல் பவர்ஸ் என்ன அப்படின்றத அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். உசுமாக்கி அப்படின்னு சொல்லப்போகிற அந்த கிளான் மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசுரா ஓச்சசுக்கி அப்படின்னு சொல்லப்போகிற அந்த ஓச்சசுக்கியோடைய ஒரு டிசனன்ஸ் தான் எல்லாருமே, அதாவது அவருடைய அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் உசுமாக்கி கிளான். அதே மாதிரி தான் இந்திரா ஓச்சசுக்கியோடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் உச்சியா கிளான். ஸோ உசுமாக்கி டேரக்ட் டிசனன்ஸ் கிடையாது, அதாவது ஆசுரா ஓச்சசுக்கியோட டேரக்ட் டிசனன்ஸ் கிடையாது. ஆசுரா ஓச்சசுக்கியோட டேரக்ட் டிசனன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு கிளான் தான். ஸோ நம்ம செஞ்சு கிளானுக்கும் உசுமாக்கி கிளானுக்கும் ரொம்பவே ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அப்போ அதாவது கோனஹா உருவாகிறதுக்கு முன்னாடியே உசுமாக்கி கிளானுக்குனே ஒரு தனி வில்லேஜ் இருந்திருக்கு, அதாவது உசுஷியோ காக்ரே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வில்லேஜ், அதாவது வில்லேஜ் ஹிடன் இன் த டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வில்லேஜில் தான் உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ உசுமாக்கிக்கும் செஞ்சு கிளானுக்கும் ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு கிளான்ஸையும் நிறைய மேரேஜஸ் நடந்திருக்கு. அதாவது அதில் ஒரு முக்கியமான மேரேஜ் அப்படின்னா ஆஷிராமா செஞ்சு மீட்டோ உசுமாக்கியை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கப்புறமா தான் கோனஹாவே உருவாகி ஆஷிராமா உசுமாக்கி கிளானோடய இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கோனஹாவில் இருக்க எல்லா ஷினோபிஸோடைய அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஜாக்கெட்டில் கையில் அந்த உசுமாக்கி கிளானோடைய அந்த எம்பளத்தை பதிவு பண்ணியிருப்பார். ஸோ உசுமாக்கி கிளான் ரொம்பவே ஸ்பெஷலான எபிலிட்டிஸை கொண்டவங்க. இவங்களுக்குள்ள லைஃப் ரொம்ப அதிகமா இருக்கும், இவங்களுக்குள்ள சாக்ரா ரொம்பவே அதிகமா இருக்கும், இவங்களுக்கு ஹீலிங் ஃபேக்டர் நார்மலாவே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். சோ உசுமாக்கி கிளான் அப்படின்னு சொல்ல போறவங்க ஸ்ட்ரென்த் வைஸ்லயும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நபர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய ஒரு ஐகானிக்கான எபிலிட்டி அப்படின்னா அதாவது உச்சியா கிளானுக்கு எப்படி ஒரு ஐகானிக்கான ஷரிங்கான் இருக்கோ அதே மாதிரி உசுமாக்கி கிளானுக்கு ரொம்ப ஐகானிக்கான விஷயம்னா அது ஃபுயின் ஜுட்சு தான், அதாவது சீலிங் ஜுட்சு. சோ இந்த சீலிங் ஜுட்சு யூஸ் பண்ணி உசுஷியோ காக்ரே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வாட்டி கோனஹா காக்ரேக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதாவது எப்பெல்லாம் கோனஹாக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அப்பெல்லாம் உசுமாக்கி கிளான் கோனஹாக்கோட போய் நிற்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் ரொம்பவே அலைடு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தால் லிட்ரலி இந்த உலகத்தை அழிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு சம பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் ரொம்ப காலம் வாழக்கூடியவங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டோ உசுமாக்கி நம்ம கோனஹா உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆசிரமாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க தேர்ட் ஒர்க்காகவே சாவர் வரைக்கும் அவங்க உயிரோட தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அதிகமான லைஃப் பண்ண நம்ம உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் கொண்டவங்க. ஸோ அவங்களுடைய முக்கியமான ஐகானிக்கான அந்த எபிலிட்டியை ஸ்பெஷல் எபிலிட்டியே சீலிங் ஜூஸ் தான். ஸோ அவங்களோட சீலிங் ஜூஸ் செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனாலேயே சுற்றி இருக்க எல்லா வில்லேஜ் மெம்பர்ஸும் உசுஷியோ காக்ரேவை பார்த்து பயந்தாங்க, அதாவது உசுமாக்கி கிளானை பார்த்து பயந்தாங்க. ஸோ இவங்க இவங்களை பவர்ஃபுல்லாக இருந்தால் இவங்க இந்த உலகத்துக்கு எதிராக மாறினா கண்டிப்பாக இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லா அலைட் ஃபோர்ஸும் அதாவது கோனஹாவை தவிர மற்ற எல்லா அலைட் ஃபோர்ஸும் ஒன்றா சேர்ந்து நம்ம உசுஷியோ காக்ரேவை அழிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அழிச்சும் அழிச்சிருப்பாங்க. அந்த உசுஷியோ காக்ரே அழியறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம குஷினா உசுமாக்கி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோனஹாக்கு இமிகிரேட் ஆகி வந்திருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த நைன் டெயில்ஸை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், மீட்டோ உசுமாக்கி சாவர நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களிருந்து வேற ஒரு நபருக்கு அந்த நைன் டெயில்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்றதுக்காக உசுஷியோ காக்ரேலேருந்து கூஷினாவை வர வச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம நைன் டெயில் ஃபாக்ஸ் அதாவது ஏதாவது ஒரு டெய்ல்டு பீஸ்ட்டை தன்னுடைய உடம்புக்குள்ளே போனோம்னா அதுக்கு அதிகமான சாக்ரா வேணும். ஸோ அந்தளவுக்கு அதிகமான சாக்ரா உசுமாக்கி கிளான் கிட்ட இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை உசுமாக்கி கிளானுடைய உடம்புக்குள்ளே சப்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட உடம்புலேருந்து வெளியே எடுத்தாலும் அந்த சமயத்திலும் அவங்க உயிரோடு இருப்பாங்க. அவங்க ரொம்ப வீக்கெண்டான ஸ்டேஜுக்கு போயிட்டாலும் அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. மற்ற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஏதாவது ஒரு டெய்ல்டு பீஸ்ட்டை உடம்புலேருந்து வெளியே எடுத்த உடனே இறந்து போயிருவாங்க. பட் உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் அதிகமான சாக்ராவை கொண்டவங்க, அதிகமான ஹீலிங் பவரை கொண்டவங்க, அதிகமான சீலிங் ஜூட்ஸை கொண்டவங்க அப்படின்றதுனால அவங்க அந்த நைன்டில் ஃபாக்ஸை வெளியே எடுத்த பிறகும் பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூஷினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது அவங்களுடைய அந்த நைன்டில் ஃபாக்ஸ் வீக்கெண்டாக இருக்கும், அதுதான் அந்த சீல் கொஞ்சம் வீக்கெண்டாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஒபிட்டோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நைன்டில் ஃபாக்ஸை அவேக் பண்ணி நைன்டில் ஃபாக்ஸை கூஷினாவோட உடம்புலேருந்து வெளியே எடுத்திருப்பாரு. பட் அப்பையும் நம்ம கூஷினா பவர்ஃபுல்லாக உயிரோட தான் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் வீக்கெண்டான ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ இதிலிருந்தே இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், உசுமாக்கி கிளான் அந்தளவுக்கு பவர்ஃபுல். ஸோ அவங்களுடைய பையன் தான் நருட்டோ உசுமாக்கி. ஸோ உசுஷியோ காக்ரே அழிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்த உசுமாக்கி கிளான் மொத்த பேருமெல்லாம் இறந்து போல சில சர்வைவர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த மிச்சம் இருக்க அஞ்சு நேஷன்ஸில் செதறி போய் கிடந்தாங்க. ஸோ நம்ம நகாட்டோ அந்த ஹிடன் ரெயின் வில்லேஜுக்கு போயிருப்பாரு, காரின் ஹிடன் கிராஸ் வில்லேஜுக்கு போயிருப்பாங்க. இந்த என்டையர் சீரீஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க, பட் வந்த எல்லாருமே செம பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. உசுமாக்கி கிளானை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நருட்டோவை பற்றி நம்ம பேசலாம். எப்படி நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லப்போறவர் குழந்தையாக இருக்கும்பொழுதே அவருடைய வயிற்றுக்குள்ளே நம்ம கூஷ்னாவும்
ஹனாவும் மினாட்டோவும் சேர்ந்து அந்த நைன் டெய்ல்டு ஃபாக்ஸை சீல் பண்ணி உள்ள அடைச்சிருவாங்க. ஸோ யூரோடைய அந்த சாக்ரால 90% அவர் குராமாவை சப்ரஸ் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. மிச்சம் இருக்க 10% தான் அவரு அவரோட இந்த ஜுஜுஸ்ல யூஸ் பண்ணுவார். ஸோ அதை வச்சே இவர் பல பவர்ஃபுல்லான ஜுஜுஸ்லாம் கேஷ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் மல்டி ஷேடோ க்ளோன் ஜுஜுல நம்ம நருட்டோ அளவுக்கு யாருமே அவ்வளோ ஷேடோ க்ளோன்ஸை உருவாக்குனதே கிடையாது. ஸோ நருட்டோ தான் த ஸ்ட்ராங்கஸ்ட் உசுமாக்கி கிளான் மெம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ த ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் ஆஃப் உசுமாக்கி கிளான் அது நருட்டோ தான். ஸோ நருட்டோக்கு அடுத்ததா நருட்டோட பையனான பொருட்டோ வந்திருப்பாரு. ஸோ ஹியூகா கிளானுக்கும் உசுமாக்கி கிளானுக்கும் கலந்த ஒரு கலவை தான் நம்ம பொருட்டோ உசுமாக்கி. அவரை பொருட்டோ உசுமாக்கின்னு சொன்னாலும் அவருக்குள்ள ஓச்சசுக்கியும் இருக்கு, அவருக்கு ஹியூகா பிளட்டும் இருக்கு, அவருக்கு உசுமாக்கி பிளட்டும் இருக்கு. ஸோ இது மூணுத்தையும் கலந்து அவர் செம்ம பாப்புலரான நபராக மாறியிருப்பார். ஸோ நம்ம சுனாடே அப்படின்னு சொல்ல போறவங்களுக்குள்ளயும் உசுமாக்கி பிளட் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தாத்தாவான ஆசிராமா என்னதான் செஞ்சுவா இருந்தாலும் ஆசிராமாவுடைய ஒய்ஃப் மீட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்ல போறாங்க, உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்க அப்படின்னு காரணத்தால நம்ம சுனாடேக்குள்ளயும் அந்த உசுமாக்கி பிளட் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உசுமாக்கி கிளான் ஒருவேளை இந்த உலகத்துக்கு எதிர்த்து வந்தால் இந்த உலகமே ரொம்ப ஆபத்தை சந்திக்கும் அப்படின்றதுனால மொத்த வில்லேஜஸும் சேர்ந்து நம்ம உசுமாக்கி கிளானை எதிர்த்து நின்று அந்த உசுசியோ காக்ரேவை அழிச்சிருப்பாங்க. ஸோ அப்போனா நினச்சி பார்த்துக்கோங்க உசுமாக்கி கிளான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அப்படின்னு. உச்சியாவை விட உசுமாக்கி கிளான் செம பவர்ஃபுல்லான ஒரு கிளான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.